கேரளக்காரங்க அதிகம் மோஸ்ட்லி இதான் வச்சிருப்பாங்க. இது ஃபுல்லாமே கிளாஸ் தான் கா. இது இப்ப வந்து விளக்கு வந்து அணிஞ்சு அணிஞ்சு போகுது இல்ல, இதெல்லாம் இப்ப ட்ரெண்டிங்கான மாடல் தான். இது பாத்தீங்கன்னா உள்திரி விளக்கு சொல்லுவாங்க, ரொம்ப பெரிய சைஸ் இதான். வந்து கல்யாண சமாக்கும் அனைத்து பொருளுக்கும் இங்க இருந்துதான் எடுப்பாங்களே அதிகமா போவோம். இங்க விளக்கு இந்த விளக்கு அதிகமாவே போவோம். இதுல எல்லாமே இதுல எல்லாம் ஒண்ணு 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 எடுத்து வச்சிருப்பாங்க இதுல எல்லாம். ஓ, இதுக்குள்ளே இப்படி திரி வந்து உள்ளே வந்து இது மேல டைமில் நம்ம ரொம்ப நேரம் எரிய விடணும் கொஞ்சம் நல்லா. அதுலேயே மயில் வச்ச மாதிரியும் இருக்குது. இது கொஞ்சம் வந்து கஷ்டம் திஸ்திக்கு அந்த மாதிரிலாம் நிறைய இதுக்கு பர்பஸ்க்கு வாங்குவோம். அஞ்சு முகம் தான் கொடுத்துருப்பாங்க, அஞ்சு எல்லார் வீட்லேயும் இருக்கும். இது கம்பல்சரி எல்லார் வீட்லேயும் ஒன்று ஒன்றாச்சு இருக்கும் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அங்கே இருந்து கோபுரத்தில் இருந்து பார்த்தாலுமே அவ்வளோ அழகாக தெரியும், பிரகாசமாக இருக்கும்ல. எல்லோருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நவராத்திரி ஃபங்க்ஷன் நெருங்கி வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம வீட்டில் சாமி புதுசாக பொம்மைகள் வாங்கி வைப்போம். ஸோ அதுக்கு ஏற்ப மாதிரி சாமிக்காக புது விளக்கு ஏற்றணும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு ஆசை இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் தேடிட்டுருக்கீங்களா? பழமையான கடை 1981லேருந்து கிட்டத்தட்ட 40 வருஷமாக இந்த கடை இதே இடத்துல தான் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் விளக்கு வாங்கினீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ குவாலிட்டி வைஸ் நீங்கள் நம்பி இறங்கல் வாங்கலாம். வீடியோஸ்குள்ளே போயிட்டு என்ன மாதிரி இருக்குங்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறது. விளக்கு பூஜை அறையில் வைக்கக்கூடிய விளக்கு ஐட்டம்ஸ்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். என்னென்ன டிஃப்ரெண்ட்டான விளக்குகள்லாம் இருக்குது அப்படிங்கிறது டீட்டெயிலாக நாங்கள் இப்போ ஷோ பேக்கேஜ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், சாம்பிள் பீசஸாக வச்சுருக்கோம். நீங்கள் வேரியஸ் சைசஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ குத்து விளக்கு, அகல் விளக்கு, குபேர விளக்கு. ஸோ அகல் விளக்கு இந்த மாதிரி பாருங்கள், கண்ணாடி போட்ட மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆற்றுல அணையாத மாதிரி கொடுத்துருக்காங்க. சாமி சிலையோட விளக்கு இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதில் சின்ன சைஸ் பெரிய சைஸ் இருக்கு உங்களுக்கு. ஐயப்பன் விளக்கு இருக்குது. இந்த விளக்கெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன், வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, இந்த விளக்கை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுமா? இது என்ன தண்ணி போட்டிருக்க மாதிரி இருக்குது. ஒரு சிலரில் ஒன்றுமே இல்லை உள்ள, ஆனால் லைட் எரியுது. இல்லை, இது வந்து பேட்டரி டைப் தான்க்கா இந்த விளக்கு. இப்போ கார்த்திகை தீபெல்லாம் வந்துச்சுன்னா இது நல்லா அதிகமாக போகும். இந்த பக்கம் இருக்குது பாருங்கள், இது ஆன் பண்ணால் எரியும். சரி, பேட்டரி உள்ளே போடணுமா நம்ம? ஆமாம், பேட்டரி மாற்றிக்கலாம். ஓப்பன் பண்ணுறதுக்கும் இது கொடுத்துருக்குறாங்க. பட்டன் பேட்டரி தான், இது எல்லாருக்குமே தெரியும். பட்டன் பேட்டரி கேட்டால் தருவாங்க. பட்டன் பேட்டரி வாங்கி நம்ம போட்டுக்கணும், தீந்துருச்சுன்னா நம்ம மாற்றிக்கலாம். அவ்வளோதான், அதுலேயே தண்ணி ஊற்றி எரிய வைக்கிறது இருக்குது. இருக்குது பாருங்கள், இப்போ எண்ணெயில் தானே பார்த்துருப்போம். இப்போ தண்ணியில் பாருங்கள், பிரகாசமாக எரிய ஆரம்பிக்கிறோம். ஓ, எண்ணெயில் தான் நான் பார்த்துருக்கேன். ஃபுல்லாக பேட்டரி எதுவுமே இல்லை. பேட்டரிலாம் எதுவும் கிடையாது. தண்ணி எவ்வளோ ஊற்றணும் அந்த மாதிரி லிமிட் இருக்கா? ஆஹா, அந்த அளவுக்குலாம் லிமிட்லாம் கிடையாது. கொஞ்சம் ஊற்றினாலே போதும். இப்போ நம்ம ரொம்ப கொஞ்சம் தான் ஊற்றணுமே தண்ணி, அதுக்கே எப்படி எரியுது பாருங்க. சார், இது தண்ணி தீந்துருமா? கொஞ்சம் தீரலாம் தீராது, அப்படியே தான் இருக்கும். அப்படியே தான் இருக்கும். ரொம்ப மேஜிக் விளக்கு மாதிரி இருக்கே. இப்போ இதில் தண்ணி எடுத்து இந்த விளக்கில் மாற்றிடுறேன். இப்போ பாருங்கள். ஓ, சூப்பர் சூப்பர். நம்ம ஃபுல்லாக ஊற்றணும் கூட அவசியம் இல்லை. ஊற்றணும்னா அவசியம் இல்லை. சூப்பர். இல்லை, இந்தமாரி கோவிலுக்கு இந்தமாரி கும்பாபிஷேகம் சொல்லுவாங்கல்ல, அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணுவாங்க. ஏன்னா காற்றுல வந்து அணிஞ்சிடுதுல்ல. இப்போ இந்த மாதிரி வச்சிருக்காங்க. இப்போ எங்கே பார்த்தாலும் அப்படி பிரைட்டாக தெரியும். அங்கேருந்து கோபுரத்தில் இருந்து பார்த்தாலுமே அவ்வளோ அழகாக தெரியும், பிரகாசமாக இருக்கும்ல அந்த இடம். ஆமாம். சரி, கார்த்திகை தீபத்துக்கெல்லாம் இதெல்லாம் வாங்குறாங்க. ஆமாம், இதெல்லாம் வீட்டு பர்பஸ்க்கு தான். அந்த பால்கனி இப்போ தான் அப்பார்ட்மெண்ட் மேலாம் ஏற்ற மாட்டேன்றாங்கல்ல. ஆமாம், ஏற்ற விட மாட்டாங்க. இந்த மாதிரி ஏற்றிக்கலான்னு. ஓ, இது அசல் தீபம் மாதிரியே தான் இருக்கும். சேஃப்டியாகவும் இருக்கும், சேஃப்டியாகவும் காத்துல அணையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளாம் ஏத்து திரும்பி பார்க்கறக்குள்ள அணைஞ்சிரும். ஸோ அந்த ப்ராப்ளம் இருக்காது உங்களுக்கு. இப்போ இது எவ்வளோ வருஷமா இருக்கு இந்த மாடல்ல? இப்போ வந்தது இதெல்லாம் இப்போ ட்ரெண்டிங்கான மாடல் தான். ஸோ கார்த்திகை தீபத்துக்கு அன்றைக்கி இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். குத்து விளக்கு, இது வந்து ஐயப்பன் கோயிலில் யூஸ் பண்ணுற விளக்கு. வீட்லேயும் வந்து இந்த மாதிரி சின்ன சைஸ் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. பாருங்கள் நல்லா, இது வந்து கேரள விளக்கு சொல்லுவாங்க. இந்த கோவிலெல்லாம் அதிகமாக இதாக வச்சுருப்பாங்க. இந்த கேரளக்காரங்க அதிகம் மோஸ்ட்லி இதாக வச்சுருப்பாங்க. இது ஐயப்பன் வீட்லேயும் வைப்பாங்க. ஆ, வீட்லேயும் வைப்பாங்க. சின்ன சைஸு பெரிய சைஸு வாங்கி ஆமாம் வீட்டில் வச்சுக்கலாம். இதில் சின்னதுலேருந்து பெரிய சைஸ் வரையும் இருக்குது பாருங்கள், குட்டி சைஸ் கூட இருக்குது. அதே கேரளா விளக்கு பாருங்கள், ஐயப்பன் விளக்குன்னு சொல்லுவாங்க.
இதுல வந்து திரி வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க நம்மளுக்கு, அந்த அமைப்பு மாதிரி இருக்காது. உங்களுக்கு வந்து அப்படியே ஏக்கத்தர மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எத்தனை முகம் வேணால் அமைச்சிக்கலாம் விளக்கு முகம் சொல்லி. ஸோ பிளெயினாக இருக்கிறதுனால இப்போ ஒரு முகம் மூணு முகம் அப்படின்னு ஏற்றுறவங்களுக்கு இந்த ஐயப்ப விளக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே வீட்டில் வச்சுருக்க குத்து விளக்கு. அதுலயே மயில் வச்ச மாதிரியும் இருக்கு பாருங்க, நல்லா அழகா குடுத்துருப்பாங்க. இந்த தண்டு எல்லாம் அழகா குடுத்துருப்பாங்க. எந்த ஒரு இது எல்லாமே டிடாச் பண்ணிக்கலாமா, வாஷ் பண்ணிட்டு அந்த மாதிரிதான் இருக்குல்ல. ஆமா, எத்தனை அமைப்பை கொடுத்துருக்காங்க? அஞ்சு முகம் தான் கொடுத்துருப்பாங்க. அஞ்சு முகம் அமைப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பீகாக் டிசைனாக இருக்கு உங்களுக்கு. ஸோ மீடியம் சைஸ், பெரிய சைஸ், சின்ன சைஸ் அந்த மாதிரி இருக்கு. இப்போ பாருங்க, சின்ன சைஸ் ஒன்று பார்த்தலாம். குத்து விளக்கில் சின்ன சைஸு, அஞ்சு முகம் கூடியது. இது எல்லாமே டீட்டாச்சபிள். ஒவ்வொரு பார்ட்டும் ஒன்று டிட்டாச் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உள்திரி விளக்கு சொல்லுவாங்க, ரொம்ப பெரிய சைஸ். இதான் டைமில் நம்ம ரொம்ப நேரம் எரிய விடணும், கொஞ்சம் நல்லா பெருசாக தெரியணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம். உள்திரினா எங்கேருந்து திரி வைக்கணும் இருக்குங்களா? இதில் வந்து திரி இப்படி ஏற்றணும். இது இந்த ஊசி டைப் மாதிரி ஏற்றணும். இங்கே கொடு. ஓ, இதுக்குள்ளே இப்படி திரி வந்து உள்ளே வந்து இதை மேலே வந்து இழுத்து விட்டுக்கணும். அவ்வளோதான். அப்புறமா இதை அப்படியே நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிக்கலாம். ஸ்க்ரூ மாதிரி திரி விட்டுட்டிங்கன்னா டைட்டன் ஆகிடும். ஸோ திரியும் வந்து உங்களுக்கு அப்படியே நின்றும் அதே இடத்துல. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஏற்றிக்கலாம். எனக்கு தான் சொல்லுவாங்க. அதிலே பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ், சின்ன சைஸை வீட்டுக்கு ஏற்றுற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம வந்து பூஜை அறையில் சின்னதாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஏற்றிக்கலாம். இது வந்து ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பிடிச்சிருந்தா இந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். இருக்க ஜோடியும் இருக்கு உங்களுக்கு. ஆ, ஜோடியும் இருக்கு. ஸோ வேறிய சைஸஸ் பாருங்க உள்திரி விளக்கில் எப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் இப்போ பார்த்தீங்கன்னா குபேந்திர விளக்குன்னு இருக்கு. பெருசுலேருந்து சின்ன சைஸ் வரையுமே இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த விளக்கு சொல்லுவாங்க, குபேந்திர விளக்கு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து வாஸ்துக்காக அதிகமாக வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கும். இது கம்பல்சரி எல்லார் வீட்லேயும் ஒன்றொன்னாச்சும் இருக்கும் சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து வாஸ்துக்காக வைக்கிறது கொஞ்சம் வந்து கஷ்டம், திஸ்திக்கு அந்த மாதிரிலாம் நிறைய இதுக்கு பர்பஸ்க்கு வாங்குவாங்க. இது எல்லா சைஸஸ்லேயும் எல்லா சைஸஸ்லையும் இருக்கு. சின்ன விளக்கு மாதிரி இருக்கு. நீங்கள் ஜோடி வேணாலும் வாங்கிக்கலாம் ஒரே சைஸ் மாதிரி. இது பார்த்தீங்கன்னா எல்லா பித்தளை சாமான் விளக்குங்களுமே வந்து கல்யாண சாமாக்கும் அனைத்து பொருளுக்கும் இங்கேருந்து தான் எடுப்போங்களே. அதிகமாக போவோம் இங்கே இந்த விளக்கு, இந்த விளக்கு அதிகமாகவே போவோம். இதில் எல்லாமே இதில் எல்லாம் ஒன்று 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 எடுத்து வச்சுப்பாங்க. இதுலலாம் ஓ எல்லா விளக்குமே ஒரு நல்ல பர்பஸ்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் வந்து யூஸ் பண்ணுற பழக்கம் இருக்குது. இதிலே பார்த்தீங்கன்னா அகல் மாதிரியே இருக்கும், சின்ன விளக்கு அகல் விளக்கு மாதிரியே செய்யும். நம்ம மண் விளக்கு வச்சுக்கோங்க அதே அதே ஷேப்பில் இந்த மாதிரி. ஸோ ரொம்ப ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அகல் விளக்கு, அதிலே சின்ன சைஸ். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா உள்திரி விளக்குன்ட்டு இந்த மாதிரில பார்த்தோம். இப்போது இதுக்கு கிளாஸோட லிட்டோடவே வந்துருக்கு இங்கே பாருங்கள். இந்த மாதிரி இதில் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி லாக் பண்ணி வச்சிடணும். திரி ஏற்றிட்டு அணையாமல் இருக்கும் காற்றுலலாம். ஓ சரி சரி. ஸோ பூஜை அறையில் நீங்கள் சாமிக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏற்றிட்டிங்கன்னா அணையாமல் இருக்கிறதுக்கு லிட்டோடு வந்திருக்கு பாருங்கள் கிளாஸில். ஸோ காற்றுல அணையாமல் இருக்கிறக்கா அதுலேயே பார்த்தீங்கன்னா உள்திரி விளக்கில் இந்த மாதிரி ஃபுல் பித்தளையிலே வந்திருக்கு. இந்த சரி உள்திரி விளக்கு, இதுவும் உள்திரி விளக்கு தான். இது கிளாஸில் கொடுத்துக்கிறாங்கல்ல இந்த மாதிரியில் வந்து. இது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அதிகமாக தெரியும் இந்த விளக்கு. இந்த வீட்டில் விளக்கு வச்சு இதாவது ஆளே கிடையாது. ஏன்னா ஓகே, இது காமாட்சிம்மா விளக்கு. இதில் பெரிய சைஸ்லேருந்து இதுதான் மனை எல்லாம் இருக்குது. ஆமாம், சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரையுமே இருக்குது. இதில் குட்டியில் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுக்குரிய மனைகளும் நாம் வந்து காமிச்சிட்டோம். பிளேட் மாதிரி இருக்கிறதும் சரி இந்த மாதிரில வரும் ப்ரீவியஸ் வீடியோவில் உங்களுக்கு இருக்கும். சூப்பராக இருக்குது. ஸோ திரி போட்டு ஏற்றுனீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது ஃபுல்லாமே கிளாஸ் தான் கைது. இப்போ வந்து விளக்கு வந்து அணிஞ்சு அணிஞ்சு போகுது இல்லை, அதனால இந்த மாதிரி வைப்பாங்க. ஓ இந்த மாதிரி ஒன்று வந்திருக்கு இப்போ. இந்த மாதிரி எல்லாம் ஃபேன் போட்டாலும் இல்லை ஏதாவது அணையாமல் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஐட்டத்தில் இந்த மாதிரி வந்திருக்கு. இது வேரியஸ் சைஸஸில் இருக்குது. ஆல்ரெடி நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். விளக்கு ஏற்றிட்டிங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம். உங்களுக்கு பெரிய விளக்குக்கு வேணும், பெரிய விளக்குக்கு வேணும் இந்த மாதிரி வேணுனாலும் பெரிய இந்த மாதிரி கண்ணாடி பொருள் உங்களுக்கு இருக்குது.
பாருங்கள் எல்லா விளக்குக்கும் வச்சு காட்டாங்க. இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா காற்றுல அணையாமல் இருக்கிறதுக்காக கிளாஸ் ப்ராடக்ட். இந்த கிளாஸ் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நாள் சப்ஸ்கிரைப் பண்ண வில்லாக இருக்கும். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.